வெல்கம் பேக் ஜில்ப்ரோ சேனல். நாம் இப்போ இண்டிகோ விமானத்தில் சேலத்துலேருந்து சென்னைக்கு 12:50 டேக் ஆஃப் ஆகி 1:40 லேண்ட் ஆகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் வீடியோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு வெரி வெரி சாரி. என் எடிட்டர் வந்து அந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக டெலிட் கொடுத்துட்டான், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டான். அதனால் இந்த மொபைல் எடுத்த ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 12:50 டேக் ஆஃப் பண்ணி 1:40 சென்னையில் லேண்ட் ஆகிறோம். ஆனால் ஏறதும் தெரியல இறங்கறதும் தெரியல, அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன, இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து ஃபேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் டேயில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 2500 to 2700 ஆகுது. திடீர்னு எங்கேருந்து தான் ப்ரைஸ் ஏறுதுன்னு தெரியல, 5000, 7000. அதே மாதிரின்னு பார்க்குறப்ப லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ரெண்டுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன, நான் போனப்போ எனக்கு விண்டோ சீட் தான் கிடைக்கல, பே பண்ணாக்கில் சரி பே பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு கேட்டால் இல்லை விண்டோ சீட் எல்லாம் நம்ம புக் எடுத்து சீட் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு அங்கிள்கிட்ட கேட்டு, அங்கிள் அங்கிள் நான் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் 5 நிமிஷத்துக்கு மேலே நான் இந்த பக்கம் வந்துடுவேன், எனக்கு இதான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நான் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு விட்டுருணும் அப்படின்னு கேட்டார். அதனால் 5 மினிட்ஸ் மட்டும் வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போனப்போ ஏற்காடு பார்க்கலான்னு பார்த்தேன், ரொம்ப மிஸ்டாக இருக்கிறனால பனிமூட்டமாக இருக்கனால தெரியவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி இப்போ ரன்வே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரன்வே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இருந்துச்சு, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங்கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃப்ளைட் பார்க்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ATR நிறுத்துவாங்க, இப்போ 4 நிறுத்தலாம். அதே மாதிரின்னு பார்க்குறப்ப இப்போதைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டுங்கன்னா, இண்டிகோ நிறுவனம் மற்றொரு டெஸ்டினேஷனுக்கு வரக்கூடிய ஜனவரி எண்டுக்கு மேலே ஒரு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஒன்று எது இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். அது இப்போ ரிலீவ் பண்ணுனா மக்கள் அதிகம் போகக்கூடிய ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். ஒன்று ஜி, அதிகமாக டெம்பிளுக்கு போவாங்க, அதில் பேர் பார்த்தீங்கன்னா எஸ். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன ஏர்போர்ட்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். சென்னை இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னை கடல் மேலே தான் வந்து லேண்டிங் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை. வீடியோ டெலிட் ஆகிடுச்சு, அதனால் நான் என்ன பேசுகிறதுனே புரியல. நிறைய பேர் எங்கே ஏர்போர்ட் வீடியோ சென்னை வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களே, எங்கே போடலான்னு சொல்லி வெரி வெரி சாரி. நெக்ஸ்ட் இயர் 2024 ஸ்டார்டிங்லேருந்து வீக்லி ஒரு வீடியோ வந்துடும். நம்ம விரைவில் மலேசியா ட்ரிப்பு போக போகிறோம், ஒரு 5 டேஸ் ட்ரிப்பு போக போகிறோம். அங்கே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரும், ட்ராவல் பேக், நம்ம போகக்கூடிய பட்ஜெட் எவ்வளோ போகிறோம். ரெண்டாவது நம்ம ஒரு டூரிஸ்ட் கம்பெனியோட டைஅப் பண்ணி போகிறதுனால ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நிறைய சைட் சீயிங் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல கூட்டு போய் காட்டுறேன், அந்த இடம் இன்னைக்கும் எந்த யூடியூபரும் காட்டாத ஒரு இடமா இருக்கும். ரெண்டு பேரே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் அதிகமாக வருவாங்க, ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இவங்க தான் வருவாங்க. அந்த வீடியோ காட்டுறேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங் வீடியோ, ப்ளீஸ் சப்போர்ட். வெரி வெரி சாரி இப்பயும் கேட்டுக்கிறேன். கூடிய விரைவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விரைவில் ஒரு 1 week and 2 weeks ஒரு பிக் அண்ட் ஒரு லென்த் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வாட்சிங் வீடியோ, ஷேர், லைக், சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.